ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோவில் பிரபாஷோட கல்கி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். கல்கி படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பைரவா ஆந்தம் அப்படிங்கிற சாங்கை இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லூஸ் பண்ண போகிறோம் அப்படின் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சாங்க்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக டீம் லூஸ் பண்ண போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு இந்த ஒரு சாங் லூஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஒரு பைரவா ஆந்தம்க்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் டீம் வந்து கொடுக்கும்போது டீம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன அளவுக்கு இந்த ஒரு சாங் இருக்க போதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்ம தமிழ் மியூசிக் டைரக்டரான சந்தோஷ் நாராயண் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவரோட மியூசிக்கில் ரிலீஸ் பண்ண எல்லாம் இந்த படத்துக்கான ப்ரோமோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லருமே இவருக்கான பிஜிஎம்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிசன் பண்ணுறாங்க இன்றைக்கு நைட் 8 மணிக்கு. சாங் இவங்க சொன்ன அளவுக்கு இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங்காக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பைரவா ஆந்தம் அப்படிங்கிற கல்கி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டீம் லிசன் பண்ண போகிறாங்க. June 27 இந்த ஒரு படத்தை தேட்டர் லிசன் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை டீம் இன்னும் விற்கவும் செய்யலை. தமிழ்நாட்டில் இந்த ஒரு படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யாருமே வாங்க ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கேட்கவும் செய்கிறாங்க. அவங்க சேர்ந்து அவங்க சொல்கிற ஒப்பீனியன் என்னென்னா, நாங்கள் வந்து 700 கோடிக்கு மேலே இந்த ஒரு படத்தை போட்டு வந்து எடுத்திருக்கோம், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாகவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம கல்கி படத்துக்கான டீம். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு சைட்லேருந்து யார் ரெடியாக வந்து இல்லை. ஃபஸ்ட்டு ரெட்ஜெயின் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சுச்சு. பட் ஆனால் ரெட்ஜெயின் வந்து காசு கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கி இது வரைக்கும் வந்து கிடையாது. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு படத்தை வந்து வாங்குவாங்க பட் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களும் வாங்கவும் செய்யலை. யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கலாம். ஓவர்சீஸ் ஒரு படத்துக்கு நம்ம புக்கிங்லாம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டாங்க.